என்னங்கான பாட்டு பாடிட்டே கல்லும் உருகுமண்ணம் கவிநயம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நீர் கல்லையே உருக்கி கவிபாடும் தலைவா என்று பாடினீரே, கல் எங்கேயாவது உருகுமாயா? யோ, உண்மை அங்கேயே காரி துப்பணும்னு நினைச்சேன். அந்த காரியத்தை கூத்தன்னா செய்ய போறானே, நாம ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு ஊட்டட்டேன். முல்லை மலர் போல முகமுள்ள உங்கள் பாட்டினிலே என்று பாடினீரே, முல்லை மலர் போல முகம் மூஞ்சூருக்குத்தானையா உண்டு? மனிதனுக்கேறையா தாமரைன்னு சொல்லி தொலைச்சிருந்தா கூத்தன் ரெண்டு வெள்ளிக்காஜிகளாவது தெரிஞ்சுப்பா, அதையும் கெடுத்தீர். கம்பன் தன் ராமாயணத்திலே பல இடத்தில் தாமரை தாமரை என்று சொல்லிவிட்டானே, அதனால் கொஞ்சம் புதுமை இருக்கட்டுமே என்று நான் முல்லையை தொட்டேன். நீ தொட்டது முல்லையை அல்ல, தொல்லையை. நீங்கள் ஊழையிடுவதை பார்த்தால் கூத்தரை ஒழித்து கட்ட என்னோடு ஒத்துழைக்க மாட்டீர்கள் போல இருக்கிறதே. அந்த வகையில் நாங்களெல்லாம் உம்மோடு ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆமாம், இருந்தாலும் நாமும் அந்த இலக்கண இலக்கியங்களை ஓரளவாவது கற்றுத்தேர வேண்டும் ஐயா. அதை பற்றி பிறகு யோசிப்போம். என்ன? ஒன்றுமில்லை, இந்த இடம் சதித்திட்டம் தீட்டுவதற்கு தகுந்த இடம். நாம் அடிக்கடி இங்கே சந்தித்து அந்த கூத்தனை ஒழித்து கட்ட நாம் வழி தேட வேண்டும். நாம் வாழ்வதற்குத்தான் வழி தெரியவில்லை, கூத்தனை ஒழித்து கட்டமாவது வழி தேடுவோம். வீட்டிற்குள் வந்த பிறகும் இத்தனை வேகம் எதற்கோ? இடம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. இலக்கண சுத்தமற்ற பாடலை யாரேனும் பாடி தொலைத்தார்களோ? அங்கு நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டாயே, இது எப்படி உன்னால்? முறியும் அளவுக்கு தங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது என்றால் அதை தவிர வேறு எந்த தவறும் அங்கு நடந்திருக்க முடியவே. மாதரசி, நீ இந்த கூத்தனின் கலவித்திரத்துக்கு மட்டும் பத்தினி அல்ல, அவனுடைய கல்வித்தரத்துக்கும் நீதான் அடி பத்தினி. ஓஹோ, எங்களது அன்பு காணிக்க ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக. நெடுங்காலமாடு நெடுங்காலமாடு, என்ன விஷயம்? நம்ம செங்குந்த வேளாளர் இனத்தை பற்றி ஐயா ஒரு பாட்டு பாடி எங்க கிட்ட கொடுத்தாங்க. நம் இனத்தை பற்றி நானே பாடுவதா? வேற யாருக்கு பாட முடியும்? நம்ம ஜாதியில உங்களுக்கு நிகரான புலவர் இதுவரைக்கும் பிறந்ததுமில்லை, இனி பிறக்க போறதுமில்லை. அப்படி இருக்க நாங்க வேற யார்கிட்டங்க போய் கேப்பா? உங்கள் ஆவலை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நம்மை நாமே கொண்டு கொள்வது சரியல்லவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேளாளர் இனத்தை பத்தி கம்பர் பெருமான் பாடலைங்களா? வைத்தியர்களை பத்தி இறங்கோவாடிகள் பாடலைங்களா? பாடி இருக்கிறார்கள், ஆனால் அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. என்ன? வேளாள இனத்தை பற்றி புகழ்ந்து பாடிய கம்பர் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. வைசீர்களை பற்றி புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகளும் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு இனத்தில் தோன்றிய புலவர் வேறொரு இனத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுதுதான் அந்த இனத்திற்கே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதை விடுத்து அவனவன் ஜாதியை பற்றி அவனவனே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் அது ஜாதி வெறியை தூண்டுமே அல்லாது அந்த சமயத்திற்குண்டான நெறியை தூண்டாது. போய் வாருங்கள். மிகுந்த சிரமத்தின் பேரில் பொறுமையோடு சொல்லுகிறேன், போய் வாருங்கள். உங்ககிட்ட பாட்டு வாங்காம நம்ம போகவே மாட்டோம். என காத்திரம் வந்தால் இதற்கு இத்தனை சீற்றம் கொள்வானேன்? நான்கு வரிகளில் ஒரு வெண்பா எழுதி கொடுத்து விட்டால் உங்களை வானலாக வாழ்த்திக் கொண்டே போவார். என்னடி நீயும் அவர்களோடு சேர்ந்து விட்டாய்? இந்த ஜாதி சமயம் என்ற உணர்வுகளே யார் யாருக்கு தோன்றாது என்பது குறித்து நானே ஒரு பாடல் எழுதியிருக்கிறேனே. ஜாதி உணர்வு யார் யாருக்கு தோன்றாது? கற்றவர்க்கு ஜாதி இல்லை. எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்தவர்களுக்கு ஜாதி என்பது இடையில் தோன்றியது என்பது புரிந்துவிடும். ஆகவே கற்றவர்க்கு ஜாதி இல்லை. சரியா? கட்டிடம் கண்ணியர்க்கும் ஜாதி இல்லை. பருவமடைந்த பெண்ணைத்தானே நாம் கண்ணி என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ ஒரு ஆடவனை தனிமையில் சந்தித்து தனது உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட பிறகு அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இவற்றையெல்லாம் விசாரித்துக் கொண்டா அவனோடு இவனும் தன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்தில் எந்த கன்னி ஜாதியை பற்றி சிந்திக்க போகிறார்? கற்றவருக்கு ஜாதி இல்லை, கன்னியருக்கு ஜாதி இல்லை. அடுத்து கைவன்மை உற்றவருக்கும் ஜாதி இல்லை. புரியவில்லையே. தர்மகுணம் படைத்தவனுக்கும் ஜாதி உணர்வு தோன்றாது. எப்படி என்றால் தனக்கு முன்னே பசியோடு நிற்கும் ஒரு ஏழையின் பாத்திரத்தை கண்டு அன்னமிடுவானே தவிர அவன் என்ன கோத்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நான் எழுதிவிட்டு நம் இனத்தை பற்றி நானே புகழ்ந்து பாட்டெழுதினால் கூத்தனின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னை எள்ளி நகையாடுவார்களே. இப்பொழுது சொல், நான் எழுதட்டுமா?
நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு ஜாதி வெறி பிடித்தவன் மடையன் என்று தோன்றுகிறது. அந்த ஜாதியை புகழ்ந்து பாடலும் எழுதிவிட்டால் அடிமடையன் என்றல்லவா பட்டம் கிடைத்து விடுவோம். வேண்டவே வேண்டாம். அப்படி சொல்லடி என் தங்கமே. இன்னுமா நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்? அதான் அப்பவே சொன்னுங்க, உங்ககிட்ட பாட்டு வாங்காம போக மாட்டோம்னு. நம் இனத்தை புகழ்ந்து நாமே பாட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறீர்களே. உங்களைப் போன்ற ஒரு சிலர் பிறந்த ஜாதியில் நானும் பிறந்திருக்கிறேன். வெட்கப்படுகிறேன். உங்கள் பூமாலை வேண்டாம், உங்கள் பொன்னாடைக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களாயா? நம்ம ஜாதி ஆராய்ச்சேடு கொஞ்சமாவது பகவத்து பேசுறாங்களா? எல்லாத்தையும் மூஞ்சி இருக்கிறாயா? பாட்டு கெட்டதுக்கு இவர் ஒருத்தனா இருக்காரா? வாங்கையா பார்க்கலாம், வாங்க. அந்த ஒட்டக்கூத்தனோட திமிர் அடங்கணும்னா யாராவது ஒரு பெரும்புலவனை கண்டுபிடிச்சு நம்ம செங்குந்தர் இனத்தை பத்தி ஒரு பாட்டு எழுத வச்சு தீரணும். ஐயா சற்று நெல்லுங்கள். பெரும்புலவரை தேடி நீங்கள் ஏன் போக வேண்டும்? வேலை இல்லாமல் பெரும் புலவர்களாகிய நால்வர் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், தாங்கள் செங்குந்தர் இனத்தை சேர்ந்தவர்களோ? ஆமாம், ஏதோ கூத்தன் திமிர் என்று சொன்னீர்களே. எங்க ஜாதியில பிறந்தவையா அந்த ஆளு? பெரும் புலவனாச்சே, நம்ம ஜாதியை பத்தி ஒரு பாட்டு பாருன்னா மறுத்து விட்டாரா? மறுத்தாலும் பரவாயில்லை இல்லையே, எங்களை போல உள்ளவங்க பிறந்த ஜாதியில தானும் பிறந்தது கேவலம்னு பேசிவிட்டாயா? கேட்டீர்களா புலவர்களே, தான் பிறந்த ஜாதியையே கேவலமாக பேசியிருக்கிறார். அப்படிதான் இருக்கு. அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். என்னங்க? நாங்கள் அவரிடம் பலமுறை சென்று, ஐயா செங்குந்தர் இனம் மிகச்சிறந்த இனம், அந்த இனத்தை பற்றி நீங்களாவது பாடுங்கள், இல்லை எங்களையாவது பாட விடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நானும் பாட மாட்டேன், நீங்கள் பாடினால் உங்கள் தலைகளை எடுத்து விடுவேன் என்றார். களர் நிலத்தில் விதை முளைத்து போல செங்குந்தர் இனமே முட்டாள் இனம், அதில் தோன்றிய தான் ஒருவனே மிகச்சிறந்த மேதை என்று உலகத்துக்கு காட்ட நினைக்கிறான். அவன் இருந்தால் உங்கள் இனத்தையே அழித்து விடுவான். அதுக்குள்ள அவன் நான் குடிச்சு விடுறோம். இப்படியே போய் எங்க ஜாதி தனத்தை திறந்துக்கிட்டு அவன் என்ன பண்ற பாருங்க. செல்லுங்கள். ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடலை ஏற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்களாம். வந்தார்கள். தன்னிடத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்து கூறியதை ஒன்றுக்கு பத்தாக திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறிபிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பிரானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறிபிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி அறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு? யாரோ சில சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால் அமைதி பெற்று திரும்பி விட போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மன்னா, கூட்டம் கோட்டையை நெருங்கிவிட்டது, எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆற்றம் அதிகரித்து நானே சென்றான். ஒட்டக்கூத்தர் அமைதியாக இருங்க. எதற்காக ஒட்டக்கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்க ஜாதியை கேவலமா பேசிவிட்டார். அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா, அல்லது யாரேன்னு உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறத நாங்களே நேரடியாக கேட்டோம். தான் அப்படி பேசவே இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே, அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டகுண்டமா வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் நான் இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, கூத்தர் பெருமானை சந்தன பெட்டியிலே வைத்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தலைநகரத்தின் எல்லையை தாண்டுவரை அந்த பெட்டியை நீங்கள் திறக்கவே கூடாது. இதற்கு நீங்கள் சம்மதித்தால் குலோத்துங்கா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது.
தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா ஆயிரம் ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள். இப்படி என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான். காரணத்தோடு தான் படித்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடே, அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். எடுத்துச் செல்லுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவரை பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வெளியே விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள்.